Dear students, next class I am going to give some introduction about nuclear physics. Before enter into the topic, let me explain about some prefixes. Prefixes ngiradhu onnum illa, the units ellukku munnadi serthukura vaartha. For example, meter ngira unit irundhana adha kilometer, millimeter la use pannuvom illaya. Appo andha kilo milli ngiradhu la prefixes. Appo left hand side irukkadhu la paathinga larger prefixes. அதெல்லாம் 10 power 3 கூடிட்டே போகும். 10 power 3, 10 power 6, 10 power 9, 10 power 12, 10 power 14. கிலோ, மெகா, ஜிகா, டரா, பெட்டா. நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம் ஸ்மாலர் ப்ரிஃபிக்ஸஸ். 10 powers -3 குறைஞ்சிக்கிட்டே போகும். -3, -6, -9, -12, -15. அதெல்லாம் மில்லி, மைக்ரோ, நானோ, பிக்கோ, ஃபெம்டோ. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இப்போ ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் டூ ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டூ ஸ்மாலர் சைஸ். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 power -10 மீட்டரில் இருக்கும். அதில் நியூக்ளியஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெர்மி ரேஞ்சில் இருக்கும். அதாவது அதோட சைஸ் 10 power -15 மீட்டரில் இருக்கும். அடுத்து ஷார்ட் ஹிஸ்ட்ரி அபவுட் ஆட்டம். இந்த ஆட்டம்ங்கிற ஐடியா ஃபஸ்ட்டு தொடக்கி வச்சதுங்கிறது பார்த்தீங்கன்னா டால்டன். அவர் 1803 ஆட்டம்ஸுக்கு ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. அக்கார்டிங் டு ஹிம் எவ்ரி திங் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸுங்கிறது வந்து ஒரு டைனி பார்ட்டிகள், அதை ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். அடுத்து 1897 தாம்சன் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறாரு. 1911 ரூதர்ஃபோர்டு நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறாரு. 1920 ரூதர்ஃபோர்டு ப்ரோட்டான்ஸை கண்டுபிடிக்கிறாரு. 1932 சாட்விக் நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறாரு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கதான் ஒரு டயக்ராம் ஆஃப் அன் ஆட்டம். பெரும்பாலும் அந்த டயக்ராம் ஆஃப் அன் ஆட்டம் ரூதர்ஃபோர்டு மாடலை பேஸ் பண்ணி வரைஞ்சது மாதிரி இருக்கும். அக்கார்டிங் டு ஹிம் அந்த சென்டர் ஆஃப் தி ஆட்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூக்ளியஸ். ஆட்டம் ஏஸ் ஏ நியூக்ளியஸ் அட் தி சென்டர். இட் கண்டெய்ன்ஸ் தி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். இதுதான் அவரோட கான்செப்டு. அடுத்ததாக நியூக்ளியஸு. நியூக்ளியஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10 பெர்மியில் இருக்கும். அதாவது 10 power -14 மீட்டரில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்மாலர். இந்த ஸ்மாலஸ்ட் வால்யூமில் தான் நியூட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் பேக்கடாக இருக்குது. ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதுனால நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜுங்கிறோம். மொத்த மாதம் அந்த நியூக்ளியஸில் தான் பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிறோம். இந்த நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸுக்கு ஒரு காமன் நேம் நியூக்ளியான் அப்படின்னு சொல்றான். ஸோ திஸ் நியூக்ளியான் கேன் ரெஃபர் ஏ நியூட்ரான் ஆர் ஏ ப்ரோட்டான். அடுத்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸோட சிம்பிள். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்னா எக்ஸ் இசட் ஏ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இல்லை கவனிங்க எக்ஸ் இசட் ஏ. எக்ஸுங்கிறது சிம்பிள் ஆஃப் தி எலமெண்ட், கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் தி எலமெண்ட். இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர். ஏங்கிறது மாஸ் நம்பர். அடுத்து எண்ணுங்கிறது நியூட்ரான் நம்பர். அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ நியூக்ளியஸ் C6 12 கார்பனோட நியூக்ளியஸு. அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. இப்போ ஒரு ப்ராப்ளம் கூட பார்க்குறோம். இந்த மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், நியூக்ளியர் நம்பர் அண்ட் நியூட்ரான் நம்பர் ஆஃப் தி கிவன் நியூக்ளியஸ் U92-238. அப்போ இங்கே சிம்பிள் யூ கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் சிம்பிள் வந்து யூங்கிறதுனால இது யுரேனியம் நியூக்ளியஸு. அதோட மாஸ் நம்பர் லெஃப்ட் டாப்பில் A=238. அட்டாமிக் நம்பர் லெஃப்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா Z=92. அட்டாமிக் நம்பருக்கு இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னு சொல்லலாம். அடுத்து நியூக்ளியர் நம்பரும் மாஸ் நம்பரும் சேம்ங்கிறோம். இப்போ A=Z+N 238. இப்போ நியூட்ரான் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னாக்க N=A-Z 238-92 146. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர்ஸ். 5 types of nucleates: isotopes, isotomes, isobars, mirror nuclei, isomers. இந்த ஐசோடோப்ஸுங்கிறது என்ன சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் நியூக்ளியை ஹேவிங் சேம் ப்ரோட்டான் நம்பர். இந்த பாட்டம் சேமாக இருக்கும். அடுத்து ஐசோடோம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நியூக்ளியை ஹேவிங் சேம் நியூட்ரான் நம்பர். நியூட்ரான் நம்பர் கால்குலேட் பண்ணிங்கன்னா சேமாக இருக்கும். அடுத்து ஐசோபார்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நியூக்ளியை ஹேவிங் சேம் மாஸ் நம்பர்.